இது வந்து கோட்டருக்காகவும் கோழிகை பிரியாணிக்காகவும் இல்லை, கொள்கைக்காகவும் தலைவருக்காக சேர கூட்டம். Sponsored by Terrenum Homes, brand of trust. Plots available at Chennai, Chengalpattu, Thiruvannamalai, Kallakurichi, Dindivanam, Coimbatore, Kadalur and Pondicherry. Contact in description. வெடிக்கும் தீபாவளிய இனிக்கும் தீபாவளியா கொண்டாடுங்க. 250 கிராம் ஸ்வீட்ஸ் 100 ரூபீஸ் ஒன்லி. நாதன்ஸ் ஸ்வீட்ஸ், பிள்ளையார் கோவில் பஸ் ஸ்டாப், தரமணி. தளபதியின் முதல் கொள்கை மாநாடு தமக்கு ஆச்சு, என்ன எதிர்பார்க்கலாம்? உங்களை மாதிரி நானும் ஒரு ஃபேனாக தான் வந்திருக்கேன். நிச்சயமாக வந்து யாரெல்லாம் என்னெல்லாம் கேள்வி கேட்டாலும் அதுக்கு நாளைக்கு ரிசல்ட் தெரியாங்க. ஓகேண்ணா, ஆல்ரெடி கட் அவுட் ரிசல்ட் சொல்லிட்டாரு. அதாவது வந்துட்டு வெறும் அறிக்கையாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே நீட்டாக ஒரு விஷயமும், அதாவது எந்த மாநாட்டில் வந்துட்டு வயசானவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரேன்னு எதில் சொல்லியிருக்காங்க. புரியுதுண்ணா. ஓகேங்களா, இது வந்து கோட்டருக்காகவும் கோழி பிரியாணிக்காகவும் இல்லை, கொள்கைக்காகவும் தலைவருக்காக சேர்ற கூட்டம். உள்ள என்னென்ன ஏதாச்சும் புதிய சர்ப்ரைஸான இதுகள் அமைஞ்சது? நான் மெயினாக வந்து பார்த்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இத்தனை பேருடைய உழைப்பு ஒன்று, இதை தாண்டி வந்துட்டு பொதுச் செயலாளர் வந்துட்டு இந்த ஏஜில் இவ்வளோ வேலையை பார்க்குறாருன்னா அது பெரிய விஷயம். ஒரு தளபதி கிடச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு. நான் இப்போ உள்ளே போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே விஷயம் என்னென்னா, அதை கொடி கம்பம் தான். 101 அடி கொடி கம்பம். ஏன்னா தலைவர் வந்துட்டு அந்த கொடி ஏற்ற போகிறாரு, அந்த கொடி கம்பத்தை ஒரு ஆட்டையாக தொட்டு பார்க்கணும்னு பார்த்துட்டேன். கண்டிப்பாண்ணா. ஆனால் நாளைக்கு அவரோட மேடை 2 மணி நேரம் ஸ்பீச் இருக்குன்னு இருக்கிறோம், என்ன எதிர்பார்க்கலாம்? முக்கியமாக என்ன எதிர்பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம ஒரு ஆடியன்ஸாக, இல்லை ஒரு தொண்டர்களாக அவரோட பேச்சில் என்ன எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக வந்துட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, நமக்கு இப்படி ஒரு தலைவர் வேணும் அப்படின்னா அந்த தலைவர் நாளைக்கு பேசுவார். ஓகே, அது மூலிமா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் நிச்சயமாக காத்திருக்கு. கண்டிப்பாக. கட் அவுட் பேனர்கள் இன்றைக்கி கொஞ்சம் இடத்துல அகற்றப்பட்டு கிழிக்கப்பட்டிருக்குன்னா அதை எப்படி? ஒன்றுமே இல்லை சார், என்னென்னா வந்து சில இடத்துல ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். தலைவரே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாநாடு வரைக்கும் எந்த சண்டையோ தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தலைவர் சொல்கிறத ஒரு தொண்டன் கேட்குறாரு அப்படின்னா அது இந்த கட்சியில் என்றைக்குமே இல்லாத ஒரு வகையில் இந்த மாநாடு இருக்கிறதா மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக உள்ளே இருக்குது, எப்போதுமே இல்லாத பாதுகாப்பு வசதி எல்லாமே வச்சுருக்காங்க. இல்லைன்னா முதல்ல இதே சாலை வழியாக நிறைய வாட்டி நம்ம நிறைய ஊர்களுக்கு கடந்து போயிருப்போம். பட்டு இன்னைக்கு விசாலை இவ்வளோ பிரகாசமாக இருக்குது அப்படின்னா ஒரே ரீசன், தலைவரும் இந்த கட்சியும் தான். நீங்கள் வந்து ஆர்வங்குறீங்களா? அதாவது 2026 இவர் தான் சிஎம்னு அதுதான் சார் பாடுபடுறோம். 100% அதாவது வந்து என்னுடைய கடைசி இது இருக்கிற வரைக்கும் தமிழக வெற்றிகளும் தலைவருக்காக உழைச்சிக்கிட்டார். மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஓகே, நீண்ட நாளாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் கூடிய இந்த ஒரு எப்படி சொல்ற ஒரு சுயநல அரசோடைய மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. மாற்றம் இங்கே விஜயோட தலைவர் விஜயின் முதல் அரசியல் பேச்சு வந்து இந்த மாநாட்டில் தான் இருக்க போகுது. இதுவரை அரசியலத்தை வந்து அவர் வந்து சூசனமாகவும் பல மேடைகளை வந்து பேசியிருக்காரு. ஆனால் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அரசியல் தலைவராக முதல் மேடை அவருக்கு இது. ஏறத்தாலும் ஒரு 2 மணி நேரம் அவர் பேச போகிறான்ற இது வந்துக்கிட்டு இருக்கு. என்ன எதிர்பார்க்குறியா அவரோட பேச்சில்? நான் வந்துங்க மற்ற அரசியல் மற்றவங்க மாதிரி வந்து அவர் வந்து தனி மனிதனை எதிர்க்க மாட்டார். ஓகே, கொள்கையில் எதிர்க்க மாட்டார், சித்தாந்தத்தை எதிர்க்க மாட்டார், கட்சியில் எதிர்க்க மாட்டார், தப்பை மட்டும்தான் எதிர்ப்பார் அவர். ஓகே, நான் நம்புகிறேன். யா அதாவது இங்கே ஒரு எதிர்ப்பு அரசியலுங்கிற ஒரு கல்ச்சரை உருவாக்கிட்டாங்க. இவனை எதிர்த்தா தான் இவனை எதிர்த்தா தான் இல்லைன்னா பி டீம் சி டீம்னு அந்த பட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. இவருடைய நோக்கம் வந்து இவங்களை எதிர்க்கணும், தப்பை எதிர்க்கணும். யார் தப்பு செஞ்சாலும் எதிர்ப்பார், பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவார், தப்பு செஞ்சால் எதிர்க்கவும் செய்வார். ஓகே, ஆனால் வந்து மக்களுக்கான முன்னேற்றத்துக்கான அரசியல் அவர் பேசுவார். ஓகே, உண்மையை பேசுவார். புரியுது. இந்த மாநாட்டிலேயே முக்கியமான ஒரு பேச்சு பொருளாக வந்தது வந்து தமிழ் போராளிகளும் இது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் அவர் முன்னிறுத்தி காட்டியிருக்காரு. அம்பேத்கர், காமராஜர், பெரியார் வந்து எல்லா கட்சியிலுமே அவர் கொண்டாடப்பட்டு இருக்க போதும். வேலு நாச்சியார், எங்கிட்ட அஞ்சலை அம்மாள், சேரசோழ பாண்டியர், தமிழன்னை, இவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது வந்து மித்த கட்சிகளுக்கும் வந்து நிறையா பேச்சு பொருளாக ஆகியிருக்கு. ஒரு பயத்தையும் தூண்டியிருக்குன்னே சொல்லலாம். இதை எப்படி பார்க்கலாம் இந்த கட் அவுட்? அதாவது இந்த கட் அவுட் மூலிமா வந்துங்க அவர் சமதர்மத்தை பார்க்குறாருங்க. ஓகே, அதாவது அவங்க அப்பாவோட தட்டி அவர் வச்சுக்கல. ஆமாம், அவங்க அம்மாவோட தட்டி வச்சுக்கல, இந்த தேசத்துணை தலைவரோட தட்டி அவங்க வச்சுருக்காங்க. அது இந்த அஞ்சலை அம்மாள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி யார் என்றே தெரியாது. நேற்று கூகுளில் அவளை அதிகமாக சர்ச் பண்ண உள்ளவங்க வந்திருக்கும் போது
அதாவது அந்த சர்ச்சில் போய் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெரியும், அஞ்சலி கம்யூனிட்டி தான் அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் இந்த அரசு செஞ்சு வச்சிருக்க மாற்றம் என்னதையுமா ஒருத்தம் என்ன சாதின்னு தெரிய வச்சுக்கிறதுக்கான மாற்றத்தை இவங்க உருவாக்கியிருக்காங்க. அந்த மாற்றம் தான் அவர் மாற்ற போகிறாரு. ஓகே, அதனால் வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு விடுதலை உணர்வு. அந்த அம்மா வந்துங்க 6 மாதமும் வந்து சிறை தண்டனை போயிருக்காங்க சத்தியாகிரக போராட்டத்தப்போ. அப்போ அவங்க மாதமாக வந்திருக்காங்க. அந்த மாதிரி அந்த அந்த தலைவியினுடைய தன்மையை வந்து காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி அந்த அம்மாவுடைய அந்த அவருடைய ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்று என்னென்னா நிறையா பேனர்கள் வந்து அவுக்கப்பட்டிருக்கு, கிழிக்கப்பட்டிருக்கு, குறிப்பாக சொல்லலாம். இதை வந்து ஒரு அரசியல் எதிர்ப்பாக பார்க்கலாமா இல்லை விஜயை கண்டு பயப்படுற அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்கலாம்? அதாவதுங்க பேனர்லாம் இன்னைக்கு மக்கள் மனசுக்குள்ளே போயிடுச்சுங்க. ஓகே, அங்கெல்லாம் கிழிக்கவும் முடியாது, அதை மாற்றவும் முடியாது, அகற்றவும் முடியாது. புரியுது, ஏதோ அவங்களால முடிஞ்சது. நீங்கள் ஒன்றும் இப்போ நடக்கும்போது ரெண்டு கல்லூரிகளிலேருந்து அது கம்ப்ளைண்ட் ஆகிடும். பார்த்துட்டு இருக்காங்க இங்கே என்னென்ன கழிட்டுலாம், நாளைக்குள்ளே என்னென்ன பண்ண முடியும் நல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுற முயற்சி அவங்க பண்ணிகிட்டே இருக்கட்டும். புரியுது, ஆனால் அது அந்த அதுலாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கி மாநாடு மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாம், அந்த கொஸ்டின் தான் கேட்கணும். அது வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு வர கூட்டத்தை தாண்டி பொதுமக்கள் எல்லோரும் குடும்ப குடும்பமாக குழந்தைகளை கூட்டிகிட்டு ஒரு தீபாவளிக்கு, அடுத்த வாரம் தீபாவளி இருக்குது, குழந்தைங்க கூட்டிட்டு ஒரு சுற்றி பார்க்குற இடமா இன்றைக்கி விசாலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த லொக்கேஷனே வந்து விஜய்கா வெற்றிகளுக்கு மாநாடுன்னு ஒரு இதுவும் லொக்கேஷன் மேப்பில் கூகுள் மேப்பில் வந்துக்கிட்டு இருக்கல, இதை ஒரு பிராண்டாக உருவாக்கிட்டான்னு சொல்லலாம். இல்லை, திருவிழாங்க இது. ஓகே, திருவிழாங்க தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. இன்னைக்கு திருவிழாவுக்கு வந்துட்டு இருக்காங்க எல்லாம் மக்கள், அதனால தான் மக்கள் வராங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி கட்சிக்காரங்களாம் நாளைக்கு தான் வருவாங்க, ஆனால் மக்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. ஏன், ஏன்னா திருவிழா. அவர் சொன்னதே வந்து கொள்கை திருவிழா, கொள்கை திருவிழான்னு சொல்கிறது அதுதான். இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்த்ததுக்கான திருவிழா தான் இது. நீங்கள் இது மாநாடாக பார்க்கணும், திருவிழாவை பாருங்கள். ஓகே, அடுத்து விஜயின் தீவிர அரசியல் ஒன்று உருவாக போகுது. ஏன்னா இன்னும் 1.5 வருஷத்தில் அடுத்து ஒரு பெரிய எலெக்ஷன். ஏன்னா 2026 தான் நம் இலக்கு, இலக்குன்னு என்று எல்லா இதுலேயும் அவர் குறிப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. 1.5 வருஷம் தான் இருக்குது, தேர்தலில் எப்படி கையாண்டுருக்கலாம்? ஏன்னா இன்னும் எல்லாரும் அரசியல் ஆகலை, எல்லாருமே அவங்க ஃபேன்ஸு, அவங்க டீமில் இருக்க அவங்க இருக்கிறவங்க எல்லாம் ஃபேன்ஸ். அவங்க எல்லாரும் அதிமுகவில் இருப்பாங்க, திமுகவில் இருப்பாங்க, நாம் தமிழர்லையும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே தானே இருக்குது. இந்த 1.5 வருஷத்தில் ஒரு 2026 கோட்டையை பிடிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. முக்கியமான கேள்வி. அதாவது அவங்கெல்லாம் ஃபேன்ஸு, அவங்களுக்கு அரசியல் தெரியுமா? அவங்க தூய உள்ளத்தோடு இருக்கிறாங்க, அந்த அரசியலே போதுமானது. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராங்க, ஆர்வத்தோடு வராங்க, ஊக்கத்தோடு வராங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி கவுன்சிலர் ஆனால் எப்படி கமிஷன் வாங்குறவங்களும் நமக்கு தேவை கிடையாது. கவுன்சிலர் ஆனால் மக்களுக்கு எப்படி வேலை செய்கிறது, எப்படி சேவை செய்யறது நமக்கு இப்போ தேவையாக தேவை, அதுதான் வேணும். அதனால் வந்து இப்போ கூட இல்லை, மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு பயிலரங்கம் போட்டிருந்தாங்களே, தொகுதி பொறுப்பாளர் நியமித்தாங்க, அதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் கட்டமைச்சு அவங்களுக்குலாம் அரசியல் படிப்பினை கொடுத்து அதெல்லாம் வந்து ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கிடுவார். அவர் தலைவர் சொன்னார் இப்போ ரீசெண்டாக கூட, நம்ம நாட்டுக்கு தலைவர்கள் தான் அதிகமாக வேணும்னு. அதனால் தலைவர்களை அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. இருக்கிறவங்களாம் நம்ம தலைவர் பதவி போகக்கூடாதுன்னு பாடுபட்டுருக்க நேரத்தில் தலை மக்களே எல்லாத்தையும் தலைவராக்கும்னு பாடுபட்டுருக்கிறது நம்ம தலைவர் தளபதி. புரியுது, அதனால் வந்து உறுதியாக ஜெயிச்சிருவோம். அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இன்றைக்கி கூட இன்றைக்கி இந்த செஞ்சுரி வந்து சோசியல் மீடியா செஞ்சுரி, எல்லாத்தோட ஃபோன் எல்லாத்தோடைய கையிலையும் செய்தி ஓடிக்கிட்டே இருக்குது. இங்கே செய்தி மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து தளபதியினுடைய ஒவ்வொரு வார்த்தை, ஒரு வார்த்தை ஒரே நிமிஷத்தில் தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்துருது. என் பயம் அந்த கட்சி ஆரம்பிச்சிட முடியுமாங்க? புரியுது, ஏன்னா விளையாட்டு சமாச்சாரமாக கட்சி ஆரம்பிக்கிறது என்ன தெரியாதா நமக்கு? பயத்துக்காக இல்லை, மரியாதைக்காக. மக்களுக்கு என்ன செய்தி போகணுமோ அது போகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இந்த குழப்பத்தை பண்ணி விட்ருவாங்கன்னு கேப்டனுக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். என்னென்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னு தெரியும். தெரியும் யாரை வச்சு எப்படி செய்வாங்கன்னு நமக்கு தெரியும். எங்கே எந்த கேள்வி கேட்கணும், அதாவது இங்கே முன்னேற்றத்துக்கான அரசியல் இங்கே யாருமே முக்கியம் கிடையாது. எவனும் முன்னேறக்கூடாதுங்க அரசியல் தான் ஏழை பண்ணிட்டு. அதனால் வந்து அந்த மாதிரியான குழப்பங்களாக தீரக்கூடாது, அந்த மாதிரி குழப்பம் நடக்கக்கூடாது. அரசியலாக மக்களுக்கு தெளிவாக அந்த சப்ஜெக்ட் போய் சேரணுங்கிறதுக்காக தான் அவர் அறிக்கை ரீதியாக கொடுத்துட்ருக்காரு. நாளைக்கு மேடையில் பேச போகிறார், எல்லா கேள்விகளுக்கான பதில் நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு. கண்டிப்பாக நாளைக்கான பதில் நாளைக்கானது கிடையாது, 2026 தேர்தலுக்கானது. Sponsored by Terrenum Homes, brand of trust. Plots available at Chennai, Chengalpattu, Thiruvannamalai, Kallakurichi, Dindivanam, Coimbatore, Kadalur and Pondicherry. Contact in description. வெடிக்கும் தீபாவளியை இனிக்கும் தீபாவளியாக கொண்டாடுங்க. 250 கிராம் ஸ்வீட்ஸ் 100 ரூபீஸ் ஒன்லி. நாதன்ஸ் ஸ்வீட்ஸ், பிள்ளையார் கோவில் பஸ் ஸ்டாப், தரமணி.